இன்னைக்கு அதை நான் மறந்து இன்னைக்கு அநேக பேர் தவறான முறையில் பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட காலடுவில் இது போப்பையா வராமல் இருந்ததுதான், இந்த மிஷினெல்லாம் பூமியில் வராமல் இருந்தது தான் இன்றைக்கி நம்மளாம் மனுஷனாக வாழ்ந்துருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்குள்ள அந்த பாக்கியத்தையும் கிருபை ஆண்டவர் வாழ்க்கையை தந்திருக்கிறார். விசேஷமாக நாளில் கூட அருமையான கால்டுவெல் பிஷப்புக்காக போப்பையாக்க வருகிறேன். அவர்கள் எப்படி தமிழை வளர்த்தார்கள், தமிழுக்காக எப்படி பாடுபட்டார்கள், இந்திய மக்கள் எப்படி, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி இலக்கண ரீதியாக வாழ வேண்டும், எப்படி நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இந்த உலகத்தை வந்தாங்க. எல்லா காரியத்தையும் இழந்து இந்த பூமியில் வந்து நான் வாழ வேண்டும் என்பதற்காக, நான் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக, நான் அறிவுள்ளவனாய் வாழ வேண்டுக்காக எல்லா காரியம் செய்தாங்க. இன்றைக்கி அதை நான் மறந்து இன்றைக்கி அநேக பேர் தவறான முறையில் பேசுகிறாங்க. கணம் கவர்னர் ஐயாக்கா நான் சொல்கிறேன், அவங்க தயவுசெய்து இவங்க தெரியாமல் சில காரியங்களை பேசலாம், ஆனால் தெரிஞ்சு இப்படிப்பட்ட மக்கள் வந்ததுனால பூமியில் உள்ள ஒரு ஆசோதமை இருக்குது, அதை மனதில் நினைத்து ஏழை மக்களோட கண்ணீரை துடைக்க வந்த மக்களோட அவங்கள வாழ்த்து வாழ்த்தி வரவேற்குமே ஒழிய வேறு எந்த விதமான ஒரு காரியத்தை பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவங்க வாக்கு நான் அவங்க வாழ்ந்த பூமியெல்லாம் போய் பார்த்தேன், எத்தனை மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருக்காங்க, எவ்வளோ ஏழைகளுக்காக வந்திருக்காங்க, இன்னொரு நாட்டில் பிறந்து வளர்ந்து இந்த பூமிக்கு வந்து எல்லா காரியத்தையும் இழந்து இந்த பூமியில் வந்து சில காரியம் செய்திருக்காங்க. அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் அதுவும் காரணம் ஒன்று உண்டு, இன்றைக்கி நம்ம சரி பண்ணணும். கிறிஸ்தவங்க நம்ம ஆண்டவர் சிலுவையில் எப்படி மன்னித்தாரோ அதே போல் மன்னித்து எல்லா காரியத்தையும் பெருமை இல்லாத அளவுக்கு இந்த மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை பெருமையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த பெருமையோடு இல்லாத அளவுக்கு கடவுளுக்கு பயந்து நீங்கள் வாழும்போது எல்லாருமே உங்களை நம்ம வாழ்த்துவாங்க, வரவேற்பாங்க. அதுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட மக்களை வாழணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வேண்டுகிறேன். ஏன்னு கேட்டால் இப்படிப்பட்ட காலடுவில் இது போப்பையா வராமல் இருந்ததுதான், இந்த மிஷினெல்லாம் பூமியில் வராமல் இருந்ததுதான் இன்றைக்கி நம்மளாம் மனுஷனாக வாழ்ந்துருக்க முடியாது. ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து, ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்து, மனுஷனுக்கு எப்படி வாழணும்னு சொல்லி ஒரு இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவங்க. அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். இப்படிப்பட்ட தமிழக கவர்னர் ஐயாவுக்காக நான் வருந்துகிறேன். அவங்க தவறான சில காரியங்களை தெரியாமல் பேசிட்டாங்களோ, தெரிஞ்சு பேசினாலும் தெரியல, இனியாவது நீங்கள் தெரிஞ்சு இப்படிப்பட்ட மக்கள் நீங்கள் வாழ்த்தால் கூட பரவாயில்ல, தவறான கருத்துக்களை வெளியிடாமல் எல்லாருக்கும் சந்தோஷமான காரியம் செய்வீங்கன்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். இந்த தென்னிந்திய திருச்சபைக்காக, அதனுடைய நம்முடைய தென்னிந்திய திருச்சபையுடைய ஜென்ரல் செக்ரட்டரிக்காக, டெபுட்டி மாடரேட்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். இவங்க இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து எங்களுக்கும் ஒரு உணர்வு உண்டு, நாங்களும் கிறிஸ்தவர்கள் அன்போடு வாழக்கூடியன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நிறுவி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நிகழ்ச்சியை தொகுப்பு பழகிய சத்தியன் டிவி நிறுவனத்துக்காக கூட நன்றி செலுத்துகிறேன். எல்லா மக்களும் ஆண்டோட அன்பு தெரிந்து கொண்டு ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு, அந்த ஒரு வாழ்க்கையும் கடவுளுக்கும் வாங்க வாழணும், உண்மையாக வாழணும், அவங்க சொன்ன வார்த்தையின்படி வாழுவோம். கர்த்தர் நம்முடைய விசேஷத்தை கரங்கொண்டு ஐயா இன்றைக்கு இருப்பதை பாருங்களும் ஆயிரம் மடங்குகளை ஆஸ்வதிக்கும் சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி.